ஹனி ஆஸ் யூ வெல்கம் பேக் அவர் சேனல். சேனலில் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம யாரோட பயோகிராஃபி பார்க்க போகிறோம், லைஃப் ஸ்டைல் பார்க்க போகிறோம்னா நம்மளோட பார்க் ஜிமின் தான். இவர் வந்து சியோலில் பூசோன்ற ஒரு ஊரில் தான் அவர் பிறக்கிறாரு. பூசோன் ஃபேமஸான இடம்தான் சியோலுக்கு அப்புறம் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். இவர் அக்டோபர் 1395 இயர்ஸ் சேர்ந்தவர். இவர் வந்து பிடிஎஸில் எப்படி சொல்லணும்னா ஒரு க்யூட்டான ஒரு பர்சன் சொல்லலாம். இவரோட லைஃப் ஸ்டைல் ஸ்டோரி கேட்டாலும் நம்மளுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இவருக்கு வந்து அம்மா அப்பா, இவர் தான் அண்ணன், இவருக்கு ஒரு தம்பி ஒருத்தவங்க இருக்காங்க. நாலு பேர் தான், சின்ன ஃபேமிலியாக இருந்தாலும் ஒரே ஜாலியாக இருக்கும் அவங்க ஃபேமிலின்ற மாதிரி இருக்கும். இவருக்கு ஒரு ரொம்பவே கைண்ட்லி ஹார்ட்டு, அந்த ஹார்ட் வர்றது காரணம் அவங்க அப்பான்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவர் பூசோனில் தான் மிடில் கிளாஸ், ஹையர் கிளாஸ், அப்பர் கிளாஸ் மூணுமே முடித்தார். இவர் வந்து காலேஜ் படிக்கும் போது இவரோட கிளாஸ்மேட் யார் நீங்கள் கேட்டீங்க ரொம்பவே ஆச்சரியப்படுங்க, நம்ம வி தான், பிடிஎஸ்ல இருக்க வி தான். ரெண்டு பேரும் ஒன்றா தான் படித்தாங்க. ஸோ அதனால் கூட ரெண்டு பேரும் ரொம்ப கூட ஃப்ரெண்ட்ஷிப் லெவல் ரொம்பவும் அதிகமாக இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். இவருக்கு கைண்ட்லி ஹார்ட் வந்த காரணம் அவங்க அப்பான்னு சொல்லலாம். பிகாஸ் ஏன்னா இவர் படித்த ஸ்கூல் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ரன் பண்ண முடியலன்னு க்ளோஸ் பண்ண டைமில் வந்து அவங்க அப்பா வந்து 1000 மில்லியன் டாலர்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணி அந்த ஸ்கூலை திரும்பவும் அவர் வாங்கியிருக்கார். பட் வந்து அவங்களுக்கே கொடுத்து நீங்கள் ரன் பண்ணுங்கள், அந்த ஸ்கூலுக்கு தேவையானதெல்லாம் நான் செய்கிறேன் அப்படி சொல்லி. எத்தனை பேரால் நம்ம படித்த ஸ்கூலை நம்மளால் காப்பாற்ற முடியும்னு தெரியல. பட் ஜிபின்னோட ஃபேமிலி வந்து அவர் படித்த ஸ்கூலை காப்பாற்றி கொடுத்தாரு. இவர் அவங்க அப்பாவுக்கு ஒரு படி மேலே போய் பசங்களுக்கு தேவையான யூனிஃபார்ம்ஸ் எல்லாமே அவரே கொடுத்தாரு. மூணு செமஸ்டருக்கு யூனிஃபார்ம் மாறும், அதுக்கு ஃபுல்லாகவே அவர் பார்த்துக்கிட்டாரு. இன்னி வரைக்குமே அந்த ஸ்கூலுக்கு வந்து அவர் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் இவரோட ஆல்பம்லாம் ரிலீஸ் ஆச்சுன்னா அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவர் ஆட்டோகிராஃபோடு அவர் சென்ட் பண்ணுவாராம். ஜிமின் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த குழந்தைங்க ட்ரஸ்ட்டெலாம் வந்து நிறையவே பிடிஎஸ் மெம்பர்ஸ் நிறையவே ஃபண்டு வந்து தராங்க, அது நம்மளுக்கே தெரியும். பட் அவங்க யாருமே அவங்களோட ரியல் நேமில் வந்து தந்ததே கிடையாது, ஆர்மின்ற ஒரு நேமில் தான் அவங்க தராங்க. அப்புறம் ஜிமினுக்கும் வந்து காலேஜ் லைஃப்லேயும் சரி ஸ்கூல் லைஃப்லேயும் சரி டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த டான்ஸில் என்ன மாதிரி ஸ்டைல்லாம் கொண்டு வரலாம் அப்படி சொல்கிறதுல அவருக்கு ரொம்பவே ஆர்வம். சரி நம்ம டான்ஸ் ஆடும்போது பாடிக்கிட்டே ஆடலாமே அப்படி சொல்லிட்டு அவர் பாட் பாடி அவரே லிரிக்ஸ் எழுதி அவரே ஆடவும் ஆரம்பித்தார். அவரோட ஸ்கூல் கேங்கில் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் இப்போ நம்ம கைட்ஸு ஜேஆர்சி அந்த மாதிரி செய்கிற மாதிரி அவர் வந்து டான்ஸ் குரூப்பில் இருந்தார். அதில் நம்பர் ஒன் மாடல் யாருன்னா இவர் தான். அது க்யூட்டாக இருப்பாராம். ஸ்கூல் டைமில் வந்து ரொம்பவே ஜப்பியாக இருந்தார். பிடிஎஸ் ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஜிமினோட பிக்சரை எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜப்பியாக தான் இருப்பார். எல்லோரும் வந்து நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸ்லேயே சொல்லுவாங்க ரொம்ப ஜப்பியாக இருக்கிற அப்படின்னோடனே அவருக்கு வந்து சரி நம்ம இவங்க 6 பேரோட தனியாக தெரிகிறோம் அப்படின்னு நினச்சி ரொம்பவே ஹார்ட் ஒர்க்கர் யார் அப்படி கேட்டால் நம்ம ஜிமின் தான் சொல்லுவாங்க அங்கே இருக்க 6 பேருமே. ஏன்னா இங்கே வந்து பிடிஎஸ்க்கு வந்து அவங்க லிரிக்ஸ் அவங்களே எழுதி ப்ராக்டிக்ஸ் பண்ணி 7 பேரும் ஒரே மாதிரி டான்ஸ் ப்ராக்டிக்ஸ் பண்ணுறது 9 or 10 hours ஆகிடுமா. அவங்க பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு ஸ்கிப் பண்ணிடுவாங்க, 1 time தான் சாப்பிடுவாங்கண்ணா, அதையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு இவர் ஃபுல் ஹார்ட் ஒர்க் ஜிம் போய் அவர் உடம்பை குறைச்சி இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி பாபி கேல் மாதிரி அப்படி பொம்மை மாதிரி இருப்பார். நீங்களே பார்த்து நீங்கள் வந்து தெரிலன்னா சர்ச் பண்ணி பாருங்கள். அவர் நல்லா ஃபேஸு உடம்பெல்லாம் நல்லா ஜப்பியாக அழகாக இருந்தார். இப்போ அதை விடவும் அழகாகிட்டார். ஏன்னா நம்ம வந்து 7 பேரும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்றது, செகண்ட் ஒன் ரொம்பவே ஹார்ட் ஒர்க்கர்ன்றதுல வந்து ஜிம்மினை வந்து அடிச்சிக்கவே முடியாது. ஒரு விஷயம் பண்ண முடியாது அந்த விஷயத்த பண்ணி காட்டுவார், அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக காட்டுவார். என்ன தான் ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது சில பேரோட ஸ்மைலு ஹாப்பினஸ் எல்லாம் மிஸ் ஆகிடும். பட் அதையும் அவர் வந்து விடமாட்டார், ஹாப்பினஸாக இருப்பார். எல்லாருக்கும் வந்து ரொம்பவே சப்போர்ட்டாக இருப்பார். அந்த 6 மெம்பர்ஸ்க்கு வந்து பர்சனலாக போய் கேட்டு பாருங்களா, உங்களை ரொம்ப அஃபெக்ஷனாக கேரிங்க யார் பார்த்துக்கிறா கேட்டால் பார்க் ஜிம்மின்ற நேம் தான் சொல்லுவாங்க. பிகாஸ் வந்து அவரோட வளர்ந்த சூழ்நிலையும் சரி அவர் இருக்கிறதும் சரி நானும் சந்தோஷமாக இருக்கணும், என்னை சுற்றி இருக்கவங்களும் சந்தோஷமாக இருக்கணுன்றது தான் ஜிமினோட ஒரு தேரியாகவே இருக்குது. நிறைய பேர் ஜிமின் ஃபேனாக இருப்பீங்க, ஜிமின் ஃபேனாக இருக்கவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஜிம்மினை பற்றி இருக்கிறது எல்லாமே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். சீ யூ, டாடா, பாய்.